வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஒரு சத்தான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம், பாசிப்பருப்பு ரொட்டி. பாசிப்பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது, அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரொட்டியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைக்கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதில் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பாசிப்பருப்பில் உள்ள தண்ணியை வடித்தாச்சு. இதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்தேன், அதே கப்பில் முக்கால் கப் ரவை எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அது கூட கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவினது, பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது. இது கூட தண்ணியே சேர்க்காமல் நல்லா பிசைச்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. நீங்கள் வந்து பிசையும் போது தண்ணியே சேர்த்துடக்கூடாது, மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதை மூடி வச்சிடலாம், ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும். பத்து நிமிஷம் ஆச்சு மூடி வச்சு, மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் ரொட்டி தட்ட முடியும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா தட்டுறதுக்கு வராது. அதுக்கு தான் நீங்கள் பாசிப்பருப்பு அரைக்கும் போது தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்து அரைக்கணும். இன்னொன்று, ரவை சேர்த்ததுக்கப்புறம் பிசையும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. சப்போஸ் மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொட்டி தட்ட முடியாமல் தளர்வாக இருந்ததுன்னா மட்டும் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ ரவை சேர்த்துக்கோங்க. இப்போது ரொட்டி தட்டுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொட்டி தட்டுறதுக்கு நான் ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன், நீங்கள் இதுக்கு பதில் பிளாஸ்டிக் ஷீட்டோ இலையோ எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன், இதை ரவுண்டாக தட்டிக்கலாம். தட்டியாச்சு, தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தட்டி வச்ச ரொட்டியை தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், மேலேயும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், ஒரு சைடு வெந்ததும் பரட்டி போட்டுடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, பரட்டி போட்டுடலாம். கலர் நல்லா சூப்பராக இருக்குது, ரொட்டி வாசனையாகவும் இருக்குது. சுற்றி மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். டெய்லி இட்லி தோசை பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு இந்த டிஃபன் பண்ணலாம். அந்த சைடும் வெந்துருச்சு, ரொட்டியை எடுத்துடலாம். சுவையான பாசிப்பருப்பு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நான் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Thank you.